வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழக முதல்வர் ஸ்டாலின் செப்டம்பர் 27ஆம் தேதி புதுடெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளார். இந்த கூட்டத்தில் மாநிலம் தொடர்பான பல்வேறு பிரச்சினைகள், குறிப்பாக மத்திய நிதி ஒதுக்கீடு தாமதம் ஆகியவை குறித்து கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றான சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கான தாமதமான நிதி தொடர்பாக ஸ்டாலின் திரட்டுவார் என தெரிகிறது. சென்னையின் நகர்ப்புற போக்குவரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் திட்டத்தை விரைவுபடுத்த இந்த நிதியை உரிய நேரத்தில் விடுவிக்க மாநில அரசு முயன்று வருகிறது. நிகழ்ச்சி நிரலில் உள்ள மற்றொரு முக்கியமான பிரச்சினை, பள்ளிக் கல்வியை ஆதரிக்கும் மத்திய திட்டமான சமக்ரா சிக்ஷா அபியான் கீழ் நிதி ஒதுக்கீடு நிலுவையில் உள்ளது. தமிழகத்தின் கல்வி உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு இன்றியமையாத இந்த நிதியை விரைந்து வழங்க வேண்டும் என பிரதமரிடம் ஸ்டாலின் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமருடனான சந்திப்பை தவிர காங்கிரஸ் மற்றும் பிற இந்திய தலைவர்களுடனும் ஸ்டாலின் கலந்துரையாடலாம். செப்டம்பர் 28ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் நடைபெறவுள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்கூட்டத்திற்கு முன்னதாக கூட்டணி கட்சிகளுடன் அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு கூட்டணி உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளனர். முன்னதாக செப்டம்பர் 14ஆம் தேதி மாநிலத்தின் நெருக்கடியான பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க பிரதமர் மோடியை சந்திக்க முயல்வதாக ஸ்டாலின் கூறினார். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான முதலீடுகளை ஈர்ப்பதை இலக்காக கொண்ட அவர் அமெரிக்காவிற்கு விஜயம் செய்து திரும்பிய பின்னர் இந்த அறிக்கை வந்தது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.